வணக்கம் அன்பா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஊதியூர் மலை கொங்கண சித்தர் தவப்பீடம் அங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வந்திருக்கோம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கேன். உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ந்தே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பார்க்குற மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு. எவ்வளோ தூரம் போக முடியல அந்த பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தில் ஒரு படம் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஒருவேளை அந்த சிலை சொல்ற மாதிரி நினைச்சிட்டு போகிறாங்க நம்மளே. என்ன வேற லெவலில் இருக்கும் போல ட்ரக்கிங் வரலாம். ஏரோ மார்க் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அந்த ஏரோ மார்க்லேயே நம்ம போனோம்னா நாலு வரைக்கும் போயிடலாம். வழித்தடம் ஹலோ மண்பா. ரொம்ப கரெக்டாக இருக்கு. அது நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஃபேமிலியாக வரலாம். குழந்தைகள்லாம் அதிகமாக கூட்டி வர முடியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நம்மளாலே ஏற முடியல, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கு. அன்பு அப்படியே கீழே பின்னாடி பார்த்து போ அன்படி கிளம்புறாரு. நீ வேற கேமராமேன் வந்துட்டோமா? சொல்லுங்க டைரக்டர். கடினமா இருக்கு. வாங்க ஏன்பா? ரொம்ப கவனமா நடந்து வரணும் போல. வருங்கால காவலே நீ இப்படி சொன்ன அப்படின்னு பா. சிவா சிவா. அங்க ஒரு மேல ஒரு மலை தெரியுது நண்பா. ஒருவேளை அவ்வளவு தூரம் போகணுமா? என்னமோ இது எவ்வளவு தூரம் நானும் சரி. ஒரு வேளை அந்த மலைக்கு கூட்டு போயிடுவோம். இல்லோ அந்த மலையை நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. ஏனன்பா கொங்கோண சுத்தர் அநியாயத்துக்கு தலைமையில் வந்திருப்பார் எடுத்துருது. மொரட்டு சிங்கிளாக இருந்திருப்பாரு. மொரட்டு சிங்கிளாக இருந்திருப்பாரு நினைக்கிறேன். சாமி இது அந்தளவுக்கு நம்ம வீடு ரீச் ஆகுது. Huh?
எனக்கு இந்த ஏறும் மார்க்லாம் பார்க்கும்போது நண்பா பேரண்மையில் அந்த கொடியஸ்ட்டு போவாங்க அந்த மாதிரி அந்த அந்த படம் ஞாபகம் வருது. இந்த ஒயிட் குடியை தாண்டி நீ எங்கேயும் போயிடக்கூடாது. இது ஒரு வழி பாதை திரும்பி போனால் ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஊதியூர் மலை வந்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க்லேயே வரணும். ஏரோ மார்க்கு தாண்டி போனீங்கன்னா வழி மாறிடுவீங்க, அப்புறம் கம்பெனி பொறுப்பாகாது. ஒரு வழியாக மலைக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். கோயில் இருக்குது, சார் கிணறு இருக்குது, குரங்கு இருக்குது. நம்ம கூட ஒரு கேமராமேன் குரங்கு வந்திருக்குது. மேலே ஒரு வழியாக மலைக்கு வந்துட்டோம். இன்னும் மலை பகைக்கு போகல. உங்களுக்கு பகைக்கு போயிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். கோயிலுக்கு உள்ளே போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். மூலிகை ரசம் ஒன்று கொடுத்தாங்க, அது நான் குடித்தோம். அது எதுக்காக அப்படின்னு கேட்டதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோயிலை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொங்கண சித்தர் தவம் இருந்த இடம், தவப்பிடம் சொல்லுவாங்களே, அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போய் கொங்கண சித்தர் இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஊதியூர் மலை, காங்கையம் தாராபுரம் போகிறவரில் 16 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. காங்கையத்திலிருந்து தாராபுரம் போகிறவரில் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி சொல்லவே இல்லை. எஸ்டிடி மேலே போய் சொல்லிக்கலாம். மூச்சு வாங்குது, இப்போலாம் சொல்ல முடியாது. ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு சொல்லிக்கலாம். கொங்கண சித்தர் வாழ்ந்த இடத்த தொகைக்கு நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நீங்களும் அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாதை மாதிரி இங்கே பார், வெளியே போயிட்டுருக்குது. இப்போ நம்ம கோவைக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது சரியான ஃபாரஸ்ட்டாக இருக்குது. இப்போ தான் நமக்கு தெரியுது, காங்கையும் தாராபுரம் போகிற மெயின் ரோட்டில் இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கிறது நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ரொம்ப இவ்வளோ தூரம் பயங்கரமாக இருந்துச்சு. அடுப்புள்ள போட்டா ஆ உள்ள கொங்கண சித்தர் தமிழ்நாட்டில் சித்தா செய்யவும் இருக்காங்க. என்ன இருக்குன்னு உள்ள போடாதான்டா. குறி போட்டிருக்குடா.
பாம்பு சில அங்கே வீடு எடுத்துகிட்டு வர முடியாது. மேலே சிவன் கோயில் இருக்குது, சிவன் கோயில் போய் பார்க்கலாம். நண்பா இதுக்கு முன்னாடி நீ வந்திருக்கியடா? வேறு லெவல், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பா கீழே எப்படி போகிறோம், அன்எக்ஸ்பெக்ட். ஓகே நண்பா, நம்ம ஃபைனலாக மலை உச்சிக்கு வந்துட்டோம். கீழேருந்து மேலே வரைக்கும் வந்துச்சு. உள்ளே கொகைக்கில் போனோம். கொகைக்கில் போயிட்டு அதிகமாக வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் அதையும் மீறி உள்ளே எப்படி இருக்காங்க, அம்மையை தியானம் பண்ணுறாங்க வரவங்களாம், அதெல்லாம் உங்களுக்கு காட்டுன்றதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிவன் கோயில் இருக்குன்ருக்காங்க, அந்த சிவன் கோயிலை நோக்கி தான் அங்கே போயிட்டுருக்கோம். வாங்க அதையும் போய் பார்த்துட்டோம்னா வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடும். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்துருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து மிஸ் ஆனால் வந்து வழி. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டுன்றக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துக்கலாம். வழி மாதிரி வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்து அடாடா அங்கிட்டு வழி இல்லையா? பார்த்தேன் பூராமே எல்லாம் பாறையாக தான் இருக்குது. சிவன் கோயிலை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், வழி மாறி வந்துட்டோம் போல். மற்ற எல்லாமே முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு காட்டிட்டேன். இன்னும் என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, பொன்னூதி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து பொன்னூதி மலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கொங்கண சித்தர் வந்து தீ மூட்டி அந்த நம்ம நகை செய்யும் போது வந்து இதான ஊதித்தானே இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணி பொன் தயாரித்தனால இது பொன்னூதி மலைன்னு சொல்கிறாங்க. மூலிகைகள் அதிகமாக இருக்கனால இதனால் மூலிகை சாறுலாம் தயாரித்து வரவங்களுக்கு ஒரு பிரசாதமாக கொடுக்குறாங்க. அது அப்படியும் கொடுக்கலாம், இல்லை நமக்கு ஒரு பாட்டில் தேவைப்படுது அப்படின்னா ஒரு லிட்டர் வந்து 150 ரூபா டேட்டில் விற்கிறாங்க. நம்ம டைரக்டர் படும் கஷ்டங்களை பாருங்க, உங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயிட்டு வந்துட்டுருக்காரு. தடை மாதிரியப்பா அதை என்ன ஒரு ட்ரக்கிங் போகிறோன்னு இறச்சி நினச்சி கோயம்புத்தூர் அந்த வெள்ளிங்கிற மலை, அதுக்கப்புறம் கொடைக்கானல் மூணாறுலாம் போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் காசில் வந்து அவ்வளோ கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. தாராவுக்கு வந்து கரெக்டாக 14 கிலோமீட்டர் தான் ஊதியூர் மலை. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரக்கிங் ஏறிடலாம். நண்பா இப்போது இங்கிருந்து பார்த்தா ஒரு பாறை தெரியுதா, அங்கே தான் போயிட்டு வந்துருக்குறோம் காய்ஸ். இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வரைக்கும் மேலே போயிட்டு வந்துருக்குறோம். நியூ எக்ஸ்பீரியன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் வந்து இது நினைக்கிறேன் தியானபீடம் இருக்குது. தியானபீடம் இன்னைக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப உனியை எப்படி ஃபீல் பண்ணேன், அல்டிமேட் அல்டிமேட். முடிஞ்சளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டேன். மேலே மலைக்கு எல்லாமே போய் காமிச்சாச்சு.